இன்றைக்கி ரங்கநாதன் தெரு போன்ற ஒரு வியாபாரம் அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு இடத்துல, குறிப்பாக பெண்களுக்கான தொழில் முனைவோர் பயிற்சியில் தேர்வு பெற்று அதன் மூலம் அதற்கான சான்றிதழ்களை வாங்க வந்திருப்பவர்களை நான் வாழ்த்துகிறேன். ஏன்னா பெண்கள் சுய தொழில் செய்தால் அவர்களான பொருளாதாரம் மேம்படும், அதைத்தான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் சொல்கிறார்கள். அதனால தான் முத்ரா கடன் வங்கி திட்டம் போன்ற திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்தியாவிலேயே தமிழகத்தில் 1,80,00,000 பேர் இதில் பலனடைந்திருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்த மட்டும் ஒரு நல்ல அரசியல் சூழ்நிலை நிலவ வேண்டும் என்பதும், ஒரு நேர்மறையான அரசியல் சூழ்நிலை நிலவ வேண்டும் என்பது தான் எனது ஆசை. நேற்றைய தினம் மரியாதைக்குரிய எங்களது அகில பாரத தலைவரும் நமது நாட்டின் உள்துறை பலமான உள்துறை அமைச்சருமான அமித்ஷா அவர்கள் நேற்று தமிழகம் வந்திருந்தார்கள். காலையில் எங்களது உயர்மட்ட குழு தலைவர்கள், ஒரு முக்கியமான ஒரு 6-7 தலைவர்களை, உயர்மட்ட குழு தலைவர்கள், நாங்கள் கோர் கமிட்டி அப்படின்னு சொல்லுவோம், அந்த தலைவர்களை சந்தித்தார்கள். சந்தித்து தமிழகத்தில் உறுப்பினர் சேர்க்கை எடுத்து செல்லப்படும் விதம் கொடுத்து தனது மகிழ்ச்சியை தெரிவித்தார்கள். இன்னும் சொல்லப்போனால் பாராட்டையே தெரிவித்தார்கள். வென்ற மாநிலங்களுக்கு இணையாக உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது என்ற பாராட்டை அவர்கள் தெரிவித்தார்கள். அது மட்டுமல்ல, இந்த காஷ்மீர் மறுசீரமைப்பை எதிர்க்கின்ற சில கட்சிகள் இருக்கின்ற மாநிலம் தமிழகம். ஏனென்றால் இந்தியா முழுவதும் கொள்கையில் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற கட்சிகள் கூட இதை ஆதரித்து கொண்டிருக்கிறார்கள். நேர் எதிராக நம்மை எதிரியாக நினைக்கின்ற கட்சிகள் கூட இதில் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் தமிழகம்தான் இதில் எதிர்ப்பு தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதில் சூழ்நிலையை நாம் மாற்ற வேண்டிய கடமை நமது. ஏனென்றால் மக்கள் ஆதரவு தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் எங்களுக்கு வருகின்ற செய்தி மக்களிடமிருந்து ஆதரவு செய்தியாகத்தான் வருகிறது என்ற தகவலையும் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் தெரிவித்தார்கள். வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியை வலுப்படுத்துவதும், அதன் மூலம் உள்ளாட்சி பிரதிநிதிகளை பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு பணியாற்ற வேண்டும் என்ற வழிகாட்டு முறையும் எங்களுக்கு சொல்லப்பட்டது. அந்த சந்திப்பு மிக மகிழ்ச்சியாகவும் ஒரு வெற்றிகரமான சந்திப்பாகவும் அமைந்தது என்ற வகையில் மாநில தலைவர் என்ற முறையில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. தமிழகத்தில் இந்த காஷ்மீர் மறுசீரமைப்பை பார்த்தீர்கள் என்றால், எப்பொழுதும் போல எல்லா மாநிலங்களும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றன. ஆனால் தமிழ்நாட்டில் நேற்று சிதம்பரம் சொல்கிறாரு, மறுபடியும் சேர சோழ பாண்டியன்னு துண்டாடிடுவாங்களாம், தமிழகத்தில் திருப்பியும் ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வந்துடுவாங்களாம், தமிழகம் துண்டாடப்படுமா, இது எந்த மாநிலத்திற்கும் இல்லாத பயம் தமிழகத்தில் உள்ள தலைவர்களுக்கு மட்டும் ஏன் வருகிறது? ஏன் இதை இத்தகைய பொய் பிரச்சாரத்தை செய்கிறீர்கள்? சிதம்பரம் போன்றவர்கள் ஆட்சியில் இருந்திருக்கிறார்கள், அவர்களெல்லாம் நீண்ட காலம் அமைச்சரவையில் இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு ஆட்சியாளர்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால், அது அந்த மாநிலத்திற்கு என்ற ஒரு திட்டம் கொண்டு வந்தால், உடனே இன்னொரு மாநிலத்தையும் அப்படி செய்திருவாங்க அப்படின்னு செய்ய மாட்டாங்கன்னு தெரியும். ஆனாலும் இதை வேண்டுமென்றே பயமுறுத்துவதைப் போல சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதனால் சிதம்பரம் போன்றவர்களின் கருத்துக்கு நான் எனது வன்மையான கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இன்று நடிகர்கள் பேசுகிறதுல தவறில்லை, ஆனால் ஆளுக்கு ஒரு கருத்தை எடுத்துகிட்டு அவர்கள் தான் அதிகாரப்பூர்வ கருத்தை சொல்வதைப் போல சொல்லி கொண்டிருக்கிறார்கள். காஷ்மீரை பற்றி தெரியாதவர்கள் கருத்து சொல்கிறார்கள் என்று ஒரு நடிகர் சொல்கிறார். அப்போ காஷ்மீரை பற்றி முழுமையை தெரிந்து தான் அவர் அந்த கருத்தை சொல்கிறாரா என்பதும் இல்லை. அதே போல் இதில் பெரியாரை இழுக்கிறார்கள், அவர் அன்னைக்கு அப்படி சொன்னார் இப்படி சொன்னார், வாஜ்பாய் வைகோ சொல்கிறார் வாஜ்பாய் 370வது சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்று சொல்லவே இல்லை என்று சொல்கிறார். வாஜ்பாய் அவர்களின் வரலாறு பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களுக்கு தெரியுமா, வைகோவுக்கு தெரியுமா? இன்னைக்கு ஷியாம் பிரகாஷ் முகர்ஜி அவர்களை அந்த 370 சட்டப்பிரிவை நீக்க வேண்டும் என்று வாஜ்பாய் அவர்களும் ஷியாம் பிரகாஷ் முகர்ஜி அவர்களும் தான் போகிறாங்க. அந்த தடையை மீறி போகும்போது ஷியாம் பிரகாஷ் முகர்ஜி கைது செய்யப்படுகிறார். உடனே வாஜ்பாய் சொல்கிறார், நானும் உங்களோடு சேர்ந்து சிறைக்கு வருகிறேன், கைது செய்யப்பட போகிறேன் என்று சொன்னவுடன் ஷியாம் பிரகாஷ் முகர்ஜி சொல்கிறார், நான் கைது செய்யப்பட்டு உள்ளே இருக்கிறேன், நீ வெளியே இருந்து அதற்கான வேலைகளை பார் என்று சொல்கிறார். அதனால இது வந்து நம்மோட திட்டம் மட்டுமல்ல, நாட்டு மக்களின் திட்டம், காஷ்மீர் மக்களின் திட்டம். அதனால தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு ஒரு சர்வகட்சி கூட்டத்தை கூட்டி ஸ்டாலின் இதை வந்து இந்த மறுசீரமைப்பை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று சொல்கிறார்.
தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனையை பாருங்கள், காஷ்மீர் பிரச்சனையை மத்திய அரசு சரியாக கையாண்டு வருகிறது என்று அனைவருமே சொல்கிறார்கள், வெளிநாட்டில் உள்ளவர்கள் கூட சொல்கிறார்கள். அதனால் இந்த காஷ்மீர் மறுசீரமைப்பு என்பது நமது நாட்டு சகோதரர்களுக்கானது, காஷ்மீர சகோதர சகோதரிகளுக்கானது. அதனால் இதன் உண்மைத்தன்மையை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் சீமான் வேற ஒரு கருத்து சொல்கிறார். நேற்று சகோதரர் ரஜினி அவர்கள், மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களின், மரியாதைக்குரிய மோடி அவர்களின் இரண்டு பேரின் துணிச்சலான முடிவை சொன்னதற்கு துணிச்சலாக ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். உடனே இதில் அர்ஜுனன் யார், கிருஷ்ணன் யாருன்றதுக்கு பதிலாக யாரை எதிர்த்து போர் என்று கேட்கிறார். நான் கேட்குறேன், அமைதியாக ஒரு நாடு இருந்துட்டு போட்டு எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு போர் தானா? இன்னொன்று, இதிகாசத்தை பற்றி பேசாதீர்கள், மனிதர்களை பற்றி பேசுங்கள் என்று சொல்லுவார். சாதாரண மனிதர்கள் தான் நல்ல சாதனையை செய்யும் பொழுது அவர்கள் சாதனையாளர்களாக உயர்கிறார்கள். அதனால் இன்றைய காலகட்டத்தில் தமிழகத்தில் உள்ள தலைவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், காஷ்மீரத்தில் உள்ள மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று. அதே போல தான் வேலூர் தேர்தலை பற்றியும் நான் சில கருத்துக்களை சொல்ல வேண்டும். வேலூர் தேர்தல் நிச்சயமாக நான் அடித்து சொல்வேன், திமுகவிற்கு தோல்விதான். இதில் கனிமொழி ஒரு கருத்தை சொல்லட்டும், கலைஞர் நம்ம கலைஞரின் மகன், கலைஞரின் மகன் என்று திருப்பி திருப்பி சொல்லிக்கொண்டிருக்கின்ற அண்ணன் ஸ்டாலினா சொல்லிக்கொள்ளட்டும். ஏன் இந்த நிச்சயமாக நான் சொல்லுவேன், லட்சக்கணக்கில் வெற்றி பெற்று கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகம் சில ஆயிரங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது, நிச்சயமாக திமுகவிற்கு தோல்விதான். இதில் கனிமொழி சொல்கிறாங்க, தமிழிசை வேணால் வெற்றி பெற்று விட்டு இதை சொல்லட்டும் அப்படின்னு. இவங்க ஒரு எம்பியே இல்லாத போது இவங்க பேசாமல் இருந்தாங்களா? அது மட்டும் இல்லை, நான் அவங்களுக்கு சவால் விடுறேன், நான் 1 ரூபா கொடுக்க போகிறது இல்லை எலெக்ஷனில். அதே மாதிரி திருமங்கலம் ஃபார்முலாவை பின்பற்றாமல் நீங்கள் நில்லுங்க, நேர்மையாக தேர்தலை சந்திப்போம், யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். ஆக நீங்கள் அபரிதமான பணத்தை சேர்த்து வைத்து கொண்டு அதை தேர்தலில் செலவழித்து விட்டு அதில் பண ஓட்டுக்கு நோட்டையும் கொடுத்து விட்டு இன்றைக்கி எங்களை சேலஞ்ச் பண்ணுங்க. நாங்கள் என்றைக்கு இருந்தாலும் வெற்றி பெறப் போகிறவர்கள் தான், நேர்மையான தேர்தலை நேர்மையாக சந்தித்து நிச்சயமாக வெற்றி பெறுவோம். அதனால் யாருக்கு வேண்டுமானாலும் ஜனநாயகத்தில் கருத்து சொல்லுகின்ற உரிமை இருக்கிறது. அதுவும் ஒரு மத்தியில் ஆளும் கட்சியான பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் என்ற முறையில் அந்த கருத்தை சொல்வதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது. மறுபடியும் சொல்கிறேன், வேலூரில் திமுகவிற்கு கிடைத்தது தோல்விதான். இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிமுகவிற்கு கிடைத்திருப்பது வெற்றிகரமான தோல்வி, திமுகவிற்கு கிடைத்திருப்பது தோல்விகரமான வெற்றி, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். அதாவது நாங்கள் கூட்டணியை பற்றிய நேற்று பேசலை, நாங்கள் பேசினது உள்ளாட்சியில் கட்சியை பலப்படுத்துவதற்காக எங்களது இப்பொழுது உறுப்பினர் சேர்க்கை உள்ளாட்சி அமைப்புகள் ரீதியாக இன்னும் நடைபெற்றால் சரியாக இருக்கும் என்ற ஒரு கருத்தையும், அமித்ஷாவோட தாரக மந்திரமே பஞ்சாயத்து டு பார்லிமெண்ட், பஞ்சாயத்திலிருந்து பாராளுமன்றம். அதாவது சில தலைவர்கள் சட்டமன்ற தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் அதிக கவனம் செலுத்துவாங்க, ஆனால் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் வந்த முதல் நாளிலிருந்தே பஞ்சாயத்து தேர்தல்களில் அவங்க மிக அதிக கவனம் செலுத்தினாங்க. அதனால தான் பல மாநிலங்களில் நாங்கள் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால் பஞ்சாயத்து தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் பெற்றோம். ஆக பஞ்சாயத்திலிருந்து பாராளுமன்ற வரை பிரதிநிதிகள் போகும் பொழுது தான் மக்களுக்கான சேவையை சரியாக செய்ய முடியும் அப்படின்றது அவரது கருத்து. அதனால் அதை பற்றி சில விவாதங்கள் இருந்தது, கூட்டணி பற்றி நாங்கள் பேசலை. ஏன்னா ஏற்கனவே ஒரு கூட்டணி இருக்கிறது, அது தேர்தல் வரும்பொழுது அதை பற்றி அறிவிப்பு வரும், இடைப்பட்ட நேரத்தில் அவங்கவுங்க வேலையை நாங்கள் பார்த்து கொண்டு இருப்போம். அதான் ஒன்று, இல்லை இதில் வந்து அது ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்கும்போது வாக்கெடுப்பு நடத்தி ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்கல, தனி அதிகாரம், சிறப்பு அதிகாரம். அதில் வந்து சிறப்பு அதிகாரம் கூட சொல்ல முடியாது, சலுகைகள் மட்டும்தான் சொல்ல முடியும். சிறப்பு அதிகாரம்னா அந்த மாநிலம் எல்லா விதத்திலும் அதிகாரம் படைத்து பொருளாதாரத்திலையும் வாழ்வியலிலையும் முன்னேறி இருக்க வேண்டும். அப்படி முன்னேறலை. இன்றைக்கி அங்கே உள்ள மக்களே சொல்கிறாங்க, அங்கே வந்து கொஞ்ச நாளைக்கு ஆப்பிள் பார்ப்பாங்க, கொஞ்ச நாளைக்கு குங்குமப்பூ பயிற்சி செய்வாங்க, அப்புறம் 6-7 மாதம் வேலையே இல்லாமல் இருப்பாங்க. அதனாலே அங்கே அதிகமாக தீவிரவாதம் அதிகமாக தலை தூக்குகிறது, இதெல்லாம் அந்த மாநில மக்களோட. அப்போது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அரசாங்கம் என்ன முடிவெடுக்கிறதோ அது முடிவெடுக்கிறதுக்கு அரசியல் அமைப்பில்
பாராளுமன்றத்தில் 1/3 சப்போர்ட் இருந்தால் அது நிறைவேற்றலாம். அது மேல் சபையிலையும் கிடைச்சிருச்சு, மாநிலங்களிலையும் கிடைச்சிருச்சு, மக்களவையிலையும் கிடைச்சிருச்சு. அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்பது. வைகோ எல்லாரும் குற்றவாளி, வைகோ மட்டும் குற்றவாளி இல்லையா? இன்றைக்கு குற்றவாளியாக இருந்து கொண்டு பாராளுமன்றத்தில் இருக்கின்றவர் வைகோ. சில பேர் மேலே கேஸ் நடக்கலாம், ஆனால் தேசிய பாதுகாப்பு அந்த தேசியத்தை அவமரியாதை செய்தார் என்பதில் ஓராண்டு சிறை பெறப்பட்ட ஒரு குற்றவாளி தான் வைகோ. அதனால் எல்லாரையும் குற்றவாளின்னு சொல்கிறது காங்கிரஸை குற்றவாளி என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் ஏன் அந்த குற்றவாளி கூட அவர் கூட்டணி வைத்தார்? ஏன் அந்த குற்றவாளி கூட கூட்டணி வைத்தார்? அப்போ தனக்கு பதவி என்று வரும்பொழுது குற்றம் தெரியாது, தனக்கு பதவி வேண்டாம் நம்ம வந்துட்டோன்றதுன்னு குற்றம் தெரியும். அதனால் காங்கிரஸ் குற்றவாளி என்று தெரியும்ல, அப்புறம் எதுக்கு கூட நின்னீங்க? இன்னொன்று, திமுகவும் குற்றவாளி தான், குற்றவாளியோடு இருப்பவர்கள் குற்றவாளி தானே. திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து தானே இலங்கை பிரச்சனையை மிக மோசமாக கையாண்டார்கள். இன்னைக்கு சொல்கிறாருல்ல, மோடியிடம் எதிர்த்து பேசுகின்ற துணிச்சல் எனக்கு இருக்கிறது. ஏன் மன்மோகன் சிங்கிட்ட போய் சொல்லலை? ஏன் சோனியா காந்திகிட்ட போய் சொல்லலை? இலங்கை தமிழர்களில் சுட்டு கொல்லப்படுவதை உடனே நிறுத்துங்கள் என்று இன்னைக்கு மோடிட்ட துணிச்சல். மோடியின் நல்ல குணம், இவர் இன்னைக்கு கருப்பு பல்லின பறக்க விட்டாலும் நீ திரும்பிப்போன்னு சொன்னாலும் அதை தாயுள்ளத்தோடு ஏற்றுக்கொண்டு அவரை உபசரிக்கின்ற குணம் மோடிகிட்ட இருக்குது. அதனால் நம்ம சொல்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் இன்றைக்கி சொல்கிறாருல, இது கேட்குன்ற துணிச்சல் வைகோக்கு மட்டும் இருக்குன்னு. ஏன் இலங்கை தமிழர்கள் கொல்லப்படும் பொழுது அதே துணிச்சலோட போய் சோனியா காந்திகிட்ட கேட்கல, மன்மோகன் சிங் கேட்கல, அதையும் நிறுத்தலை. அதனால் எல்லாமே வாய்ச்சாவிடால் நாடகம் என்பது தெளிவாக. உத்தராகண்ட் போன்ற மாநிலங்களை பிரிக்கப்பட்டது தான், அதனால நிர்வாக ரீதியாக, அதாவது மற்ற மாநிலங்களையும் காஷ்மீரையும் தயவு செய்து ஒப்பிடாதுங்க. சீமான் வந்து உத்தரப்பிரதேச ஒப்பிடுவாரு, சிதம்பரம் வந்து தமிழ்நாட்டை ஒப்பிடுவாரு, மற்றவங்களும். தமிழ்நாடு அமைதியாக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு மாநிலம். ஆக எந்த மாநிலத்தில் இல்லாத ஒரு எதிர்ப்பு ஏன் தமிழ்நாட்டில் வருது? உத்தரப்பிரதேசமோ பெரிய மாநிலங்களிலும் அப்புறம் பின்னால் அவர்களுக்கான முடிவுகள் எடுக்கப்படலாம், அது வந்து அது அரசாங்கத்திடம் இருக்கிறது. இது வந்து தீவிரவாதத்தினால் நமது நாடா இல்லையா என்ற கேள்விக்குறியோடு மரியாதைக்குரிய அமித்ஷா சொல்லியிருக்கிறார், பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை கூட நாங்கள் மீட்டெடுப்போம் என்று. அதனால் நம்ம நாட்டோட பகுதி நம்மோடு இருக்க வேண்டும் என்று நினைப்பது எந்த விதத்தில் தவறு? இதில் வேற திருமாவளவன் சொல்கிறார், காஷ்மீர் நம்ம பகுதி இல்லைன்னு. இதை சொல்கிற உரிமை யார் இவங்களுக்கு கொடுத்தா? அதனால் தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் நிலைமையை புரிந்து கொண்டு பேசினால் சரியாக இருக்கு. நான் இதே கேட்கிறேன், இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையான வாழுகின்ற மாநிலம் என்பதற்காக இதை செய்கிறார்கள் என்றால், அங்கே ஹிந்து பண்டிட்டுகள் சாறை சாறையாக வெளியேற்றப்பட்டார்கள், அகதிகள் ஆக்கப்பட்டார்கள். அப்போ சிதம்பரம் எங்கே போனார்? அப்போ இவர்கள் தான் அதை பேசுவது. அதில் இஸ்லாமியர்கள் என்று இல்லை, இந்தியர்கள் என்று தான் அவர்கள் பார்க்கப்படுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால், நீங்கள் ஒரு புள்ளி விவரத்தை எடுத்தீங்கன்னா, இந்திய இராணுவத்திற்காக அதிக நபர்கள் காஷ்மீர்லேருந்து இளைஞர்கள் நாங்கள் போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அப்படிப்பட்ட நிலைமையில் இது வந்து இந்த மத உணர்வை தூண்டுவது காங்கிரஸ் தான். இதை நாம் மனிதத்துவமாக நாட்டாக பார்க்கும்பொழுது அவங்க ஓட்டாக பார்ப்பாங்க, அதுதான் மிக்க. சரி, சீமான்டையும் திருமாவளவன்டையும் பாஜகவுக்கு ஆதரவான கருத்துக்கள் எப்படி வரும்? அதாவது அது எப்படி வரும்? அதாவது அவங்கவுங்களுக்கு ஒரு நிலைப்பாடு. திருமாவளவன் பாராட்டி பேசிட்டு வராமா? அவங்க நிலைமை அப்படிதான். இத்தனைக்கும் அவர் காங்கிரஸை எதிர்த்துருக்கணும், இன்னைக்கு வைகோ மாதிரி அவங்க எல்லாம் கூட சேர்ந்து கூப்பாடு போட்டு கொண்டு போய் கொண்டு இருக்கிறார்கள். அதனால அப்படி பார்த்தா இதே ரஜினி சில கருத்துக்கள் எதிராக சொல்லி இருக்கிறாரு. இல்லை, இது ஏற்கனவே நான் முன்னாலே சொல்லி கொண்டிருந்தேன், இது பொருந்தா கூட்டணி அப்படின்னு. வைகோ உள்ளே இருக்காரா அப்படின்னு, காங்கிரஸ் உள்ளே இருக்கிறாங்களா அப்படின்னு, திருமாவளவன் உள்ளே இருக்கிறாங்களான்னு அண்ணன் துரைமுருகன் வரைக்கும் பேட்டியில் ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டு தான் இருந்தார்கள். ஒரு பொருந்தா கூட்டணியாக இருந்தது, இன்று அது பொருந்தா கூட்டணியாக விரிசல் அடைந்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் உண்மை.
அது இதில் உள்ளே உண்மை எனக்கு எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. அதனால் அதை பற்றி கதில் சொல்லுவேன். ஆ, அது கேட்குறேன். வல்லபாய் பட்டேல் காங்கிரஸ் தலைவர் இல்லை? வல்லபாய் பட்டேலை எத்தனை திட்டங்களுக்கு பெயர் வச்சாங்க? எல்லாத்துலேயும் ராகுல் காந்தி, ராஜீவ்காந்தி பேர், இந்திரா காந்தி பேர் தான். இன்றைக்கி இந்த நாடை ஒற்றுமைப்படுத்தியது சர்தார் வல்லபாய் பட்டேல். ஆனால் பட்டேலை காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எத்தனை திட்டங்களுக்கு பட்டேலோட பெயர் வச்சுருக்காங்கன்னு சொல்லட்டும், தனது தலைவர் என்று அவரை அடையாளப்படுத்தி கொண்டார்களா என்று சொல்லட்டும், அதற்கப்புறம் நான் பதில் சொல்கிறேன். ஆக மரியாதைக்குரிய காமராஜர் அவர்களை புகழ்கிறார் மோடி அவர்கள். இன்னைக்கு காமராஜரை மறந்துட்டாங்க. இதே கார்த்திக் சிதம்பரம் காமராஜர் பேரை சொன்னால் நமக்கு ஓட்டு கிடைக்காதுன்னு சத்தியமூர்த்தி பவனில் பேசினவங்க தான். ஆனால் பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பின்பு ஒரு தலைவர் இருந்தார் என்னை பாராட்டி இருப்பார்னு யாரை சொன்னார்னா மோடி, காமராஜரை தான் சொன்னார். அதனால் மாற்றுக்கட்சி தலைவர்களாக இருந்தாலும் அவர்களை கொண்டாடும் கட்சியாக பாஜக இருக்கிறது. தன் கட்சி தலைவர்களாக இருந்தாலும் நேரு குடும்பத்தை அல்லாதவர்களாக இருந்தால் அவர்களை கொண்டாடாத கட்சியாக காங்கிரஸ் இருந்திருக்கிறது என்பது வரலாறு. இதை புரட்டி பார்க்கட்டும், அதுக்கப்புறம் நான் பதில் சொல்கிறேன். இன்றைக்கு கூட பட்டேல் சிலையை பற்றி பேசினாங்க. என்ன, அகில இந்தியா உலக அளவில் கட்டிட தொழிலுக்கான பல பரிசுகளை அந்த பட்டேல் சிலை பெற்றிருக்கிறது. ஆக பட்டேலின் பெருமை உலக அளவில் அரங்கேற்றி இருக்கிறோம் என்பதை நாங்கள் பெருமையாக கொள்கிறோம்.